ஓகே, இடுப்பில் கையை வச்சுக்காத, புடவை இழுத்து கட்டிக்காத, குழா சண்டைக்கு போகிற மாதிரி அழகாக நின்றுண்டும் ஸ்டார்ட் அபிவாதியே. எல்லாருக்கும் நமஸ்காரம். என்ன பாடா பத்திரா? ம், அதுதான் வந்திருக்கேன். ஆ, இன்னைக்கு சட்னி, சட்னி எல்லாருக்கும் தெரியும், தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி இல்லை? ஆமாம், ஆ தேங்காய் சட்னி தான். அதில் வந்து புதினா வச்சு பண்ண போகிறேன். ம், பொதுவாக கொத்தமல்லி வச்சு பண்ணுவா. ம், நான் இன்னைக்கு புதினா வச்சு பண்ண போகிறேன். முன்னாடி சட்னி வீடியோ போடணும், நிறைய பேர் கிச்சன் டூர் போடுங்க அப்படின்னு இருக்கான். இவ்வளவு அழகான கிச்சனை நாங்க வந்து ஒன்னும் ரெடியே ஆகல கிச்சன் டூருக்கு. நான் இங்கே இருக்கிற வரைக்கும் அம்மாவால் கிச்சன் டூர் போட முடியாது, ஏன்னா நான் எதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நான் கிளம்பி போனதுக்கப்புறம் அதாவது நீட்டாக பழையபடி நீட் ஆகிடும், அப்போ வந்து ஒரு டூரை போட்டுரும். நான் இருக்கும்போது போட்டால் நல்லாயிருக்கும் பேசிகிட்டே. பட் நீட் பண்ணணும்ல, அதை விட சில பல விஷயங்களை இவ்வளோ ஒழிச்சு வச்சுருக்கேன்னு தெரியுது. அதனால் என் முன்னாடி நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு புரியுது. ஆ, சரி, இப்போ நம்ம வந்து புதினா சட்னிக்குள்ளே போகலாம். புதினா கோகனட் சட்னி வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இன்னைக்கு வந்து வியூவர்ஸ்க்கு என்ன பண்ண போறோம்? இட்லி பண்ண போற. இட்லி நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்கு. இட்லிக்கு தொட்டுக்கு என்ன பண்ண போற? தேங்காய் சட்னி அரைப்போம் இல்லையா? ஆமா, யூஸ்வலா தேங்காயோட கொத்தமல்லி வைப்பேன். ஆமா, புதினா அரைக்க போறேன். சரி, புதுசா ஒரு சட்னி. அது நீ பண்ணிட்டு ஆல்ரெடி சூப்பரா இருந்தது, அதனாலதான் இப்ப எடுக்க சொல்றேன். அதனால வந்து ஃப்ரெஷ் புதினா வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த புதினா வச்சு ஒரு சட்னி. சோ, இன்னைக்கு சட்னி பண்ண போறோம். ஆமா, இட்லி இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கட்டும், நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணுவோம். சரி, இன்க்ரீடியன்ஸ்லாம் சமத்தா ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆமாம், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். அதாவது முன்னாடி இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல? இருக்கும் இருக்கும், உனக்கு எதுதான் அழகு இருக்காது. என்ன தூக்கிட்டு போறேங்கறியோ, இதெல்லாம் தூக்கிட்டு போறேங்கறியா? நானும் ஒன்று வா சிங்கப்பூருக்கு வா வாங்குறேன். எல்லாரும் மாமி சிங்கப்பூருக்கு வந்து சிங்கப்பூர் கிச்சன்ல கிச்சன் பண்ணுவோம்னு ரிக்வஸ்ட் பண்ணுறான். நீ தான் வராமல் வியூ பண்ணிட்டு இருக்க. ஆட்டோ இல்லை, நான் ஆட்டோ தான் வரேன். இந்த பாரு, இது பொட்டுக்கல் எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகா, துளியூண்டு, புளி. எப்படி சொல்றதுன்னு தெரியல. கோலிகுண்டு, கோலிகுண்டு பெருசாவும் இருக்கும், சின்ன கோலி விரல் விட்டு அடிப்பாலும் அந்த கோலிகுண்டு, அந்த கோலி. அடுத்து வந்து இது வந்து கொஞ்சோண்டு மிளகு வச்சிருக்கேன். ஓகே, காரத்துக்கு மிளகு, இஞ்சி இது வச்சிருக்கேன். ஸோ இந்த வெதருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மிளகுலாம் சேர்த்தா இல்லையா? ஆமாம், இது வந்து புதினாவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, முதல்ல இதை பொட்டுக்கல்லை போட்டுட்டு பச்சை மிளகா கிள்ளி போட்டுறேன். இஞ்சியை துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுறேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். அப்புறம் மிளகையும் போட்டுடுறேன். அப்புறம் அந்த அழகான ஜாடியிலேருந்து உப்பு, உப்பு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம், டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். ஏன்னா காரம் கம்மி தானே வச்சுருக்கேன். கரெக்டாக போடும் சந்தேகத்துக்கு சாம்பார். அது உன்னோட திருப்திக்கு கொஞ்சம் ஒன்றலாம். இப்போது முதல்ல என்ன பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சா சரியாக வராது. அதை போட்டு விட்டு பார். ஆயிடுதா பார்? ஆயிடுத்து. இது எதுவும் சொல்லிட்டு வா. சட்னி அரைக்காம இட்டி எடுத்து என்ன பண்ணுறது இப்போ? ஓ சரி, அது முதல்ல இதை ஒரு திருப்பு திருப்பி திருப்பி திருப்பு பார்ப்போம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுறதுன்னா, எல்லாத்தையும் ஒன்றா போட்ட வச்சுக்கோ, ஏன் அந்த பொட்டுக்கள் எல்லாம் கொஞ்சம் கடை போட்டோம். கரெக்டு. ஸோ முதல்ல அதை அரைச்சி விட்டோம்னா, பவுடர் ஆக்கி விட்டோன்னா அப்புறம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது அப்புறம் இதை பச்சையாக போடுறேன். பச்சையாக போடணும். சமைக்கிறதே இல்லை, கேஸ் பக்கம் போகிறதே இல்லை. இட்லி வந்து அங்கே நடந்துட்டு இருக்கு. ஆமாம், இதில் வந்து கேஸ் ஆன் பண்ணாமல் எல்லாத்தையும் சமைக்க வேண்டியது. எதில் தாளிச்சு கொட்டுறேன்னு பாரு. அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோ. அடுத்தது தேங்காய். என்கிட்ட என்னதான் சம்படம் இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற சம்படம் ரொம்ப கொஞ்சம் அழகா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். என் பேர் தான் போட்டிருக்கா? ஆர்எஸ். லீகலா எனக்கு தான் சொந்தம் அது. அப்போ அதை எடுத்து வச்சுடுறேன். இது யார் பேர் போட்டிருக்கு பாரு?
இதுல ஓம் பேர் போட்டிருக்கு. சரி, அதனாலதான் வேற இனிஷியல். தேங்காய் நிஜமாவே பயந்து போய் உள்ள எடுத்து வச்சியா நீ? பெருசாயிடுது, அதான பார்த்த நீ எங்க மசிய போற? என்ன வேணா நினைச்சுக்கோ. எனக்கு என்ன? தேங்காய். தேங்காய் எல்லாமே வந்து கண் கணிசமா எனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுருக்கேன். இது வந்து என்ன இருக்குன்னா ஒரு 1.5 கப்பு இருக்கு. 1.5 கப்பு. 1.5 கப்பு, 3/4 கப்பு இது போட்டு. எந்த கப்பு? இந்த கப்பு சைஸ்ல 1.5 கப்பு. 1.5 கப்பு இதால 3/4 கப்பு பொட்டுக்கல்ல போட்டேன். அப்புறம் ஒரு இதால 1 கப்பு புதினா போட்டேன். ஸோ 1.5 கப்பு கோகோனட்டு, 1 கப்பு புதினா, 3/4 கப்பு பொட்டுக்கடலை, 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி மிளகு. பச்சை மிளகாய் உனக்கு காரம் வேணும்னா? ஏன்னா இதுக்கு பேரும் கப்பு. ஆமாம், இதுக்கு பேரும் கப். இது இது வந்து கப்பு இல்லை, இது வந்து டிஃபன். வேறு இதுக்கு பேரும் கப்பு. நீ சொல்லிக்கிற, நாங்களாம் டம்ளர். சரி, தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன், அப்புறம் தண்ணி விட்டுக்கிறேன். சரி, வியூவர்ஸ்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், இதே வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, ஆனால் அது ஓடலை. அதனால் சரி ஒன்றை வச்சு எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரெசிபியை பண்ணிட்டுருக்கோம். புதினா சட்னி. ஆமாம், இதே தான் நீ சொல்லி கொடுத்தது தான். அதில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன், அவ்வளோதான். ஸோ அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அந்த ஓடாத வீடியோவை போய் யாருக்கெல்லாம் ரெசிபி வேணுமோ பார்த்துக்கலாம். அதில் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் ரெசிபி. பண்ணிட்டேன், இதை தாளிச்சு கொட்ட போகிறேன். ஆமாம், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், அவ்வளோ நல்ல நிலை தாளிச்சு கொட்டுவோம். இதை க்ளீன் பண்ணுறதை சொல்லி கொடுத்துருவோம். இப்போ வந்து கொஞ்சம் ஜலம் விட்டு, இது கெட்டியாக இருக்குது. ஆமாம், இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம். வெறும் ஜலம் விடுறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போறோம். இதுதான் தொற்று சாப்பிட சௌகரியமா இருக்கும். இப்போ தாளிச்சு பட்ட பாருங்க, இதுக்கு மேல விட்டா ஓடி ஓடிடும் சட்னி. ஆமா, நிற்காது. அது நீ இப்போ ஆன் பண்ணவே பண்ணாமல் இருந்தால் அது சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறது. அப்பப்போ வந்து கேஸில் வந்து குக் பண்ணோம். ஓ, சிலிண்டரே ஆஃப் பண்ணி வச்சிட்டியா நீ? அதுக்கு தான் அப்பப்போ கேஸ்க்கு மரியாதை கொடுத்து ஆன் பண்ணோம். எவ்வளோ சுத்தமாக அலைவி தொடச்சி வச்சுருக்கேன் பாரு. யூஸ் பண்ணால் தானே இன்னைக்கு எல்லாரும் இன்ஸ்டாகிராம் இருக்கல, மாமி கேஸ் எப்படி இவ்வளோ க்ளீனாக இருக்குது, அதை யூஸ் பண்ணால் தானே எப்போதும் இதுதானே வச்சு கிடையாது. எல்லாம் அதில் வைக்க முடியாது. கச்சட்டிலாம் வைக்க முடியுமா? இந்த இலுப்பு கரண்டி வைக்க முடியுமா? அதெல்லாம் வைக்க முடியாது. ஒன்லி அந்த எவர்சோலர் குக்கர் இது வைப்பேன், அவ்வளோதான். அப்பப்போ எங்களுக்கும் மரியாதை. சாதாரண குக்கர்லாம் இதில் தான் வைப்பேன். குழம்பு ரசம் இதில் இது வைக்க முடியுமா? ஈச்சம்பு வைக்க முடியுமா? அதில் ஈச்சம்பு வைக்கிறதுக்கு அதை கண்டுபிடிச்சா சொல்லு. சரி, இப்போ இதில் வந்து எண்ணெய் நல்ல நல்லெண்ணெய் விடுறேன். சரி, இதில் கடுகு போட போகிற அரைச்சி விடலாம். இந்த சூட்டுக்கே சரியாக போயிடும். பெருங்காயம் ரெண்டு, கருவேப்பிலை கூட குவிச்சு போட்டுக்கலாம். ஆனால் கருவேப்பிலை இங்கே கிடைக்க மாட்டேங்கிறது ரொம்ப. கருவேப்பிலை ரொம்ப மோசமாக, கருவேப்பிலே கிடைக்க மாட்டேங்குது. கருவேப்பிலையும் டிமாண்ட், கருவேப்பிலை டிமாண்ட் இல்லைனா இதை குவிச்சு போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக என்ன தான் இப்போது கருவேப்பிலை இந்த பனி காலம் இல்லையா, அதாவது வெள்ளை வெள்ளையாக இருக்குது. நம்ம வீட்லேயும் நம்ம கார்டன்லேயே இருக்கே அப்படி தான் இருக்குது. ஸோ கருவேப்பிலை சீசனில் கருவேப்பிலை குவிச்சு போட்டுக்கோங்க. ஆமாம், செவக்கட்டை கொஞ்சம் இந்த சூடு வேஸ்ட் ஆகாத இப்படி 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 குளிக்கின்னு இருந்தால் 4 பக்கம் அது சவுந்துட்டா. மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரெடி. இங்கே
இது இட்லியில் போட்டு முக்குவோம். ஆமாம், ரெண்டு உப்புங்கிறது நம்ம என்ன, ரெண்டு உப்பு. ஆமாம், இதான் ரெண்டு உப்பு. சரி, இட்லியை சர்வ் பண்ணுவோமா? பண்ணலாம். சரி, இட்லி தெரியல ஏன் இந்த மாதிரி பிரதர்ஷனம் பண்ணுற அப்படிங்கிறத. பிரதர்ஷனம் இல்லை, அபிஷேகம் இல்லை, இல்லை புரோட்சணம். ஆ, புரோட்சணம். ஓகே, இட்லி தெரியல புரோட்சணம் பண்ணினா ஈஸியாக எடுக்க வரும், ஒட்டாமல் வரும். ஸோ இது வந்து ஒரு டிப்பு. ஆமாம், அது ஒரு டிப்பு. அப்புறம் அந்த இட்லி எடுக்கிற கரண்டி இருக்கு இல்லையா? ஆமாம், அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சாலும் ஒட்டாது. கரெக்ட். ஒட்டவே ஒட்டாது. இல்லை, இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தாக்க இந்த ஒட்டல் கூட ஒட்டாது. ஆனால் உங்கள் அத்து மாமா டைம் ஆகிடுது, எங்கள் அத்து மாமாவுக்கு டைம் ஆகிடுது. அதெல்லாம் அப்புறம் நான் எடுத்துப்பேன். ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, இதை நான் கொண்டு வச்சு சர்வ் பண்ணுறேன். சட்னி சட்னி அங்கே போடலாமா? ஆமாம். சரி, ஓகே. இட்லி பார்த்தியா, சாஃப்டாக இருக்கு பாரு. இட்லி ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இந்த இட்லி, இந்த புது சட்னிக்கு வந்து டேஸ்டர் வந்து இவர் தான். சாப்பிடும்போது ஃபோன் பார்க்கக்கூடாது, குட் பாய். இந்த சட்னி இன்றைக்கி நான் புது மாதிரியான சட்னி பண்ணியிருக்கேன், போடுறேன். இந்த சட்னி எப்படி தெரியுமா சாப்பிடணும்? கரெக்டாக குளிச்சுக்கிறோம் இட்லி. அது பழக்கம், ட்ரைனிங் நல்லா என்ன விட்டுக்கணும் அப்படி. இன்னும் எங்கள் சவுத்தில் இருக்கிறவெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தஞ்சாவூர்காரெல்லாம் இட்லி பிரியர்கள். இட்லியை போட்டுண்டு அது மேலேயே என்ன விட்டுப்பான், நல்லா என்ன விட்டுப்பான். கொலஸ்ட்ரால் தான் கொஞ்சம் அவளுக்கு ஒன்றும் பண்ணாமல் இருந்து அந்த நாளில் சாப்பிடும்போ அப்புறம் டேஸ்ட் எப்படின்னு சொல்லணும். ஒரு வயசு சொல்ல தெரியாது, ரெண்டு வயசு சொல்கிறாங்க. எப்படி இருக்கு புதினா? இப்போ நான் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெஷ்ஷாக. டேஸ்ட்டு புதினா புதினா வந்து ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும். ஆமாம், கொஞ்சம் வாடி இருந்தால் வச்சுக்கோங்க, கசந்து போய்டும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சட்னி. சூப்பர், நல்லா இருக்கா? சரி, இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். ரிவ்யூ கூட முடிஞ்சாச்சு. இட்லி பூ மாதிரி இருக்கான். இட்லி எப்படி இருக்கு, என்ன போட்டு இருக்க, என்ன பூன்னு சொல்லணுமே. பூனா தாழம்பு மாதிரின்னு சொல்லக்கூடாது. இட்லினா மல்லிப்பூ, தாழம்புன்னு சொல்ல மாட்டா. சரி, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். மங்களம் போட்டுருவோம். இட்லி எல்லாருக்கும் இட்லி பண்ண தெரியும், ஒன்றும் பிரமாதம் இல்லை. இந்த சட்னி கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணினேன். இப்போ சொன்னால் அவன் ஆல்ரெடி சேனலில் இருக்க. சரி, நீ எப்படி பண்ணுற பார்க்குறேன், பண்ணு. நான் இன்னும் சிலதெல்லாம் மாற்றி பண்ணியிருக்கா, நான் என்னோட ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னும் சிம்பிள், இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ரொம்ப சிம்பிள். அங்கே இட்லி ஆறு நேரத்துக்குள்ளே சட்னி ஆகிடுவாங்க. கேஸை யூஸ் பண்ணாமல், கேஸை யூஸ் பண்ணாமல் தாளிச்சு ஓட்டுறது யூஸ் பண்ணித்தான். சரி, மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.